உங்களுக்கு கேன்சர்னு என்கிட்ட சொல்லல. சொல்லிருந்தா மருந்து கண்டுபிடிச்சிருப்பியா? என்னால யாருக்குமே வருத்தம் வரக்கூடாது, அதனாலதான் சொல்லல. இந்த பழ பொண்ணு சிகரெட்டை விட்டு தொலைக்க கூடாதா? எப்படியும் செத்ததுக்கு அப்புறம் நெருப்பு என்ன சாப்பிட போகுது, அதனால அது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்திலயும் உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? சாக போறவன் தத்துவம் தான் பேசுவான். அனிதா, என்னோட வாழ்க்கைன்ற திருட்டு வீசிடல இப்ப கடைசி ரீல் ஓடிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் ஸ்டக் ஆகி மங்கலாகி ஸ்டாப் ஆயிடலாம். அத பத்தி எல்லாம் கவலைப்படல. என்னோட கவலை எல்லாம் இப்ப உன்ன பத்தி தான். நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனா அதையே நினைச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கையில மீதமுள்ள நாட்களை நீ வேஸ்ட் பண்ணிட கூடாது. யாராவது ஒரு ஆரோக்கியமான ஆளா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்து கூட்டத்தோட கூட்டமா நின்று ஒரு கச்சதையை போட்டு ஆசீர்வாதம். அது வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வேணும். அதுக்கு ஒரு 2500 ரூபாய், ஜஸ்ட் 2500 ரூபீஸ் தேவைப்படுது. இந்தாங்க இதுல 3000 இருக்கு. 3000? இந்தா எனக்கு 2500 போதும். கணக்கு முடிஞ்சு போச்சு, போய் பத்திரிக்கை அனுப்பு. நான் உயிரோடு இருந்தா கல்யாணத்துக்கு வர, அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை திரும்பி வந்துடும். இந்த 500 ரூபாய் உன்னோட கல்யாணத்துக்கு இந்த அண்ணனோட போய் படமா வச்சுக்க. போ தகச்சு. வரேன்னு சொல்லாத, போறேன்னு சொல்லு. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை இருக்குதம்மா. இந்த 2500 எப்படி செலவு பண்ணலாம்? ஹாய் ஆதி, என்னடா பர்த்டே பேபி, வாழ்த்துக்கள். பைக் புதுசா? அப்பா வாங்கி கொடுத்தது. ஓரமா போங்கயா, பேசாம பார்க் பண்ணிட்டு கூட நடந்து வாங்கப்பா. ஏய் பைக் உடனே நிப்பாட்றா. இது பைக்கா? பின்ன எனக்கு டவுட்டா இருக்கு. செகண்ட் வேர்ல்ட் வார்ல லார்டு லபக் தாஸ் யூஸ் பண்ண பழைய பீஸ்டா இது. இதை எடுத்துட்டு வந்து லைட் அங்கங்க டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா உன்னை சீட் பண்ணிட்டாரா? ஏன்டா இப்பெல்லாம் பேசுற? பின்ன என்னடா, சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான், அவன் நம்மள திட்டினா அதை நான் பொறுத்துக்கிட்டேன். விந்தி விந்தி ஒருத்தர் நடந்து போறான், அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி திட்டிட்டு போறான், இதை என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன் இவ்வளவு ஸ்லோவா போறேன் பாரு. எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்ட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். நல்லா படிக்கிறேன்னு கூட தான் சத்தியம் பண்ண. இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கியா? பின்ன உன் கூட சேர்ந்தா கிரௌடு பாக்குது. இதுவாரு இப்ப நீ 90ல போனீங்கன்னா அவன் பின்னாடி உட்காந்து வருவேன், இல்லாட்டி இறங்கி நடந்து ஒரு 90 கிட்டிங் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். வெரி குட். ரெண்டாவது சொன்னது சரி, கிளம்பு. சாணக்கியா சாணக்கியா 90 போட போற. என்ன மாலைய போட்டு ஓட்டு வந்தியாடா? ஐயோ அதை விட, உள்ள இருக்கிறவன வெளிய வர சொல்லு. ஐயோ so sorry. Hi. I am Madan. Nice meeting you. எங்க மேலதான் மிஸ் ஆகி, யூ ஜஸ்ட் கேரி ஆன் திஸ் பகர் மஸ் ஹவ் கம் இன் தி ராங் சைடு. Thank you. மேடம் நில்லுங்க. ஏய் இப்ப கேளுடா. ஏய்
அம்மா, என்ன வந்த கக்கன்னு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்க? இது உங்க அப்பா விட்டுறோடா. இது என்னோட புது பைக். எங்க அப்பா வாங்கி கொடுக்கும்போது என்ன இருக்கு? ஹலோ, தாய்லாந்து கடையில உடைய போட்டாக்க பேரிச்சம்பளம் உள்ள இருந்து பொருள் எடுக்கறியா? நீங்க பாக்குறதுக்கு சுமாரா இருக்கீங்க, கையில வேற போன் வச்சிருக்கீங்க. செல் அழகிகளை எல்லாம் போலீஸ் கைது பண்றாங்களா? எதுக்கு பிரச்சனை? நாம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிச்சுக்கலாமே. பை பை டாடா, எங்களை விட்டுருங்க. எங்க விடுங்க? புது கார் கோடு விழுந்திருக்கு. 2000 எடுங்க. 2000 நல்லா கிக்கா இருக்கும். நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்கதான் ஒயின் சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் மேடம், ஆதி உன்ட்ட எவ்வளவு பணம் இருக்குது? என்ன பாரு செயினியும் கூட குடுறா கலெக்டரா மேடம் கேக்குறாங்கல்ல. மேடம், உள்ள ஒரு வெள்ளி அர்ணாக்குடி போட்டிருக்கு, அது உங்களுக்கு தேவைப்படுமா? ஷட் அப். இனிமேலாவது பைக்க சரியா ஓட்டுங்க. பைக்னு இருந்தா ஓட்ட மாட்டமா? மத்தவன் ஓட்டினா நீ நாங்க பாப்போம், அவ்வளவுதான். இவ்வளவு திமுற போற பத்தியா? பணக்கார பொண்ணுட, எல்லாம் உன்னால வந்தது. சனைக்கா சனைக்கா, நைட்ல நைட்ல போடான்னு இப்ப எல்லாமே போயிடுச்சு. இப்ப நான் வண்டியில எப்படி வீட்டுக்கு போறது? அந்த லோடு வேற இருக்கும். உனக்கு தேவை ஒரு பைக். மச்சான், கவலைப்படாத, பைக் கிடைச்சாச்சு. ஹலோ, என்ன சார்? ஒரு குங்குமம் கொடுங்க. என்னங்க சார்? தேங்க்யூ சார். என்ன சார் வண்டி எடுக்கிறீங்க? அங்க என்ன போட்டிருக்கு? குங்குமம் வாங்குங்க, பைக்க ஓட்டிட்டு போங்க ஜாலியா. அதான் நான் பண்றேன். கூ தரி தக்க தாக்கிட்ட தக்க தா கு தீ கு தக்க ஜானக்கு ஜானக்கு தாக்க டிக்கெட் தக்க தா கு தீ கு தக்க ஜானக்கு ஜானக்கு தாக்க டிக்கெட் தக்க தா. நடராஜர் நடரப்பள்ளி. ஆஹா, உள்ள கிளாஸ் நடக்குது. எப்படியாவது ஒரு 2500 ரூபாய் கலெக்ட் பண்ணணுமே. எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. நீ டீ உள்ளயா போகுது? எல்லா டீயும் உள்ளதான் போகுது. எந்த உள்ள இல்ல, அந்த உள்ள. ஆமா, உள்ளதான் போகுது. நான் கொண்டே குடுக்கறேன். ரீசெண்டா இருக்கீங்க, இந்த வேலைக்கு வந்துட்டீங்க? எந்த வேலையும் கேவலமானது இல்ல. ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறியா? சாரி சார், நான் பிஸி, ஒன்னு கழிச்சு வரேன். ஏன் புலிக்கு பல்லு விளக்க போறியா? இல்ல, கிளிக்கு நகம் புடுங்க போறேன். உனக்கே நீ எப்படி புடிங்க? அதே மாதிரிதான் இருக்குது. அப்படியே இரு, ஒரு டிச் போட்டுக்கிறேன். என்னமா அடி இருக்காவா? என்ன மாஸ்டர் பாத்துட்டீங்க? என்ன மன்னிச்சுங்க மாஸ்டர், உள்ள இருந்து ஏதோ மியூசிக் கேட்டதுனால நான் என்ன மறந்து குதிச்சிட்டேன். குதிச்சியா? அப்படி எல்லாம் இன்னொரு தரம் சொல்லாதே அம்பி. இப்படி ஒரு ஜதி சுத்தமான டான்ஸ் நான் பார்த்ததே இல்ல போய. உன் கையிலயும் காலிலயும் சாட்சாத் நடராஜ பகவான் தான் குடிக்கொண்டிருக்காரு. அவரா குடியிருக்காரு? இது வரைக்கும் வாடகையே கொடுத்தது இல்ல. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஏதோ ஏன் பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது போட்டோம். என்ன அம்பி பண்ணிட்டு இருக்க? நானா? கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடையில சர்றாங்க சார், டீ ஆத்திட்டு இருக்கேன். அப்படியா? லேட்டா போனா மாஸ்டர் என் மூஞ்சில வெண்ணி தண்ணியே ஊத்திடுவார். அதனால நான் வரேன். போயிட்டு வா. எங்கோ ஆத்தனே, இத என்னுடைய அக்கௌண்ட்ல நீங்க சாப்பிட்டுருவோம். நீங்க நான் ஸ்டூடெண்ட். பகவான் நல்லா கலைய கொடுத்துருக்கான். சீக்கிரமே அவன் கண்ணை திறந்துட்டான்னா இன்னொரு சலங்க ஒலிதான். ஒரே கல்ப்ல அடிக்கிறீங்களே. தேங்க்யூ. நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் கத்துக்கிறீங்க? கத்துக்கிறதா? அதுக்கெல்லாம் எனக்கு எதுங்க வசதி? டெய்லி நான் இங்க இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருப்பேன்.
எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதுல பளிச்சுன்னு தெரியுத உங்க ஸ்டெப்பை மட்டும் நான் நோட் பண்ணி அதை அப்புறமா பிராக்டிஸ் பண்ணி பாப்பேங்க. நீங்க தான் என்னுடைய ஞான குரு. அது மட்டும் இல்லைங்க, டீ கடையில குத்து புரட்டா போடும்போது இப்படி அட்டமி பண்ணி பாப்பேன். அதுக்கப்புறம் ஓனர் வீட்டுல சாணி மிதிக்க சொல்லுவாங்க, அத கூட இப்படி இப்படி மிதிச்சு பழகிக்கிட்டு இருக்கேங்க. இவ்வளவு பெரிய கலைஞனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? இப்ப எல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்களேன். பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது. அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது பெரிய டான்சர்களுக்கு உண்டானது. நீங்க குட்டி டான்ஸ்ன்றதால உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு நான் செலக்ஷன்ல ஆயிட்டேங்க. ஆனா ட்ரெயின்ல சண்டிகார் போறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. எவ்வளவு ஆகும்? என்ன போறதுக்கு ஒரு 2500 ஆகுங்க. திரும்பி வர்றதுக்கு? அது நான் சூஷுவல் வித்தவுட்ல வந்துருவேங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். லாக்கர் அங்க இருக்குதா? தேங்க்ஸ். இதுல 3000 இருக்கு. ஐயோ, எக்ஸ்ட்ரா 500 ஆ? அது எனக்கு வேண்டாங்க, அது உங்களுக்கு உதவும். எனக்கு எதுக்கு? உங்க டிரஸ் சைடுல கிழிஞ்சிருக்குது, அதை நான் ஒன் வீக்கா நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கங்க. நான் காம்படிஷன் முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். நான் தான் பேட்டிங், நான் தான் போலிங், வெல் நான் தான் கீப்பிங். அப்ப நான் தான் அம்பையர். டேய், நீ அம்பையர்? உன் பாடி கண்டிஷன் உனக்கு தெரியுமாடா? அவுட் நாக்க ஒரு கைய மேல தூக்கணும், சிக்ஸர் நாக்க ரெண்டு கைய மேல தூக்கணும், ஃபோர் நாக்க இப்படி காத்த வெட்டணும். இதெல்லாம் உனால முடியுமாடா? அதுக்கு தான சப்ஸ்டிட் வச்சிருக்கேன். உனக்கு எதுரா சப்ஸ்டிட்? சரி சரி, விடுப்பா விடுப்பா. ஏ விடு 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 விடு. ஆனா ஒண்ணு, அம்பையருக்கு சப்ஸ்டிட் வச்ச ஒரே ஆள் நீதான். ஏய், யார் அது பிளிரது? என்னைய ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஒண்ணே வா, கிரிக்கெட்ங்கிறது ஜஸ்ட் 11 பேர் மட்டுமே விளையாடுற விளையாட்டு. அதுல திடீர்னு இப்படி எக்ஸ்ட்ரா 5 பேர் வந்தா சேர்க்க முடியாதுன்னு சொல்றான். ஏய், நான் பேட்டிங் பண்ணனும். பேட்டிங்கா? உன் கையில பேட்ட கொடுத்தா யானை தும்பிக்கையில குச்சியை வச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது, போடா. ஏய், என்னடா இது? என்ன பார்த்தா டாங்கு? இந்த யானைக்கு மதம் பிடிச்சாலும் பரவாயில்லடா. என்னப்பா சின்ன பையன், குழந்தை வந்து தெய்வம் மாதிரி. என்ன நீ? என்னது இது? தெய்வமா? என்ன தெய்வம்? முடியாது, போடா. சும்மா நீ இல்லாம கேம் இல்லடா. அதான் இப்படி குடுக்க போறியல பாட்டு. இல்ல, இது வந்து குடுங்கல. குடுறா அந்த பால, ஒரே பால்ல கிளீன் பவுல்ட் ஆக்கி காட்டுறேன் நான். ஹலோ, கிரீஸ் இந்த பக்கம் இருக்கு. தெரியும், ஒரு போர்ஸுக்காக வந்த. ஏய், இங்க இருந்த ஸ்டம்ப் எங்கடா? இந்த ட்ரம் தான் ஸ்டம்ப் முன்னாடி நின்னு மறைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறா. இப்போ போடுறான், பாடுறா. என்னடா வேர்ல்ட் கப் அம்பையர் மாதிரி ஆயிட்டியடா? ஏய் திருஷ்டி பூசணி, ரொம்ப ஆடாவடா, பால் போடுறா. இப்பாப்பா, 6 பால் போட்டா 1 ஓவர். ஆனா அதே பால் படாத இடத்துல பட்டுச்சுன்னா நீயே ஓவ. வாட்ச் இட். அடே தர்பூஸ், குண்டு மாமி வீட்டு ஜன்னல் கண்ணாடி அடிச்சு உங்க வீட்டு ஜன்னல் உடைச்சது இந்த பையன்தான். அதுவும் எந்த ரூம் ஜன்னல் உடைச்சிருக்கான்? மாஸ்டர் பெட்ரூம் ஜன்னல் உடைச்சிருக்கான். எவ்வளவு பெரிய கட்டில் போட்டிருக்கீங்கன்றதே நாங்க இப்பதான் பார்த்தோம். சொல்றா மாமி, நான் சின்ன பையன்றதுனால எல்லாரும் என்ன மாட்டி விடுறாங்க மாமி. வேணும்னா அண்ணா கிட்டே கேளு, யாரோ அடிச்சான் தானே. சொல்றா, போட்டு கொடுத்துருவேன். சொன்ன செத்த. என்ன தயக்கண்டா சொல்றா? இவன் தான் ஆண்டி. நான் எங்கடா உடைச்சேன்? நம்ம பேர் தான் ஸ்டார்டிங்ல இருக்கு, அப்புறம் என்னடா தேடிட்டு இருக்க? நம்ம பேர் யாருக்குடா வேணும்? கூட எதுனா ஃபிகர்ஸ் டிராவல் பண்ணுதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாரு, கலாவதி. ஏஜ் 82 ஆ? இது காலாவதி ஆயிடுச்சுடா. பாலாமணி வயசு 70. இது பெர்மனன்ட் பெர்த் கேஸ். தையல் நாயகி 71. 71 ஆ?
இதெல்லாம் பிரிட்ஜ் ஏறி உள்ள ஒரு முன்னாடி பாடி ஆயிருக்கு மேடா. சரக்கு ரயில்ல போக வேண்டியதுல ஏன்டா இதுல ஏத்துறாங்க? ஒருவேளை ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ? இருக்கு சாக்கிலா பார். இல்லையா? இங்க பாரா. மீரா 22, ஜாஸ்மின் 20, பிரியா 21, அனிதா 18, அண்ட் ஸ்வேதா 19 மச்சான். ஆஹா, அஞ்சு பேருக்கு ஏத்த மாதிரி அஞ்சு வந்திருக்குதுங்க. எல்லா ஆளுக்கும் ஒன்னு ஒண்ணு. ஓகேயா, உள்ள போங்க. ஃபர்தரா வேற யாரும் ஏத்தாது. போங்க. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. என்ன பண்ற பார், உடவே கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கிடுவாளுங்க. சாரி சொல்லதான் வந்தேன். என் மேல இன்னும் கோவம் போல போல இருக்க. அவனுக்கு பைக் மேல மோதினது என் தப்புதான். என்கிட்டயும் லைசன்ஸ் இல்ல. நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனாலதான் அப்படி பண்ணேன். பணம் வாங்கினது, வாட்ச் வாங்கினது எல்லாம் என் தப்புதான். நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். இட்ஸ் ஆல் ரைட் பேபி. ஃப்ரெண்ட்ஸா இல்லனா கூட பரவாயில்ல, எனிமியா இருக்க வேண்டாமே. எதுக்கு எனிமியா இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஒரு லார்ஜ் விட்டுக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு இந்த பழக்கம் இல்லை. தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிக்க மாட்டேங்க போல இருக்கு. ராவடி பீக்க போல இருக்கு. அவரு எதுவும் பேச மாட்டாரா? அவன் கிடக்கனா விடுங்க, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. இதான் அடிக்க மாட்டேன்றீங்க, எங்களோட சேர்ந்து சாப்பிடவா செய்யுங்க. ஏய், அந்த பார்சல் எல்லாம் எடுக்கப்பா. என்ன பார்சல்? என்ன பார்சலா? யாரா பார்சல் கொண்டு வரதா சொன்னது? நான் தான். எங்கடா பார்சல்? வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டு. வர்ற அவசரத்துல மறந்து வச்சு வந்துட்டியா? ஒண்ணு சாரி, உங்க முன்னாடி வச்சு அவ முன்னாடி. நான் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாமே. ஃப்ரெண்ட்ஷிப்னா இது ஃப்ரெண்ட்ஷிப். எக்ஸ்கியூஸ் மீ, அவ நல்ல லெக் பீஸா போட்டு எடுத்துட்டு வாங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லுங்க. ஓகே. ஏன் கண்கலங்கறீங்க? ஒரு பிரியாணியா இருந்து என் லைஃப்ல இப்படி ஒரு பிரியாணிய சாப்பிட்டதே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஒரு கைப்போக்கும், என்ன ஒரு வாசனைன்னு ஆதியே உங்களை பாராட்டணும். வாசனை இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயினே நார போதும். What do you mean by that, baby? நீங்க சாப்பிட்ட பிரியாணில ஆப்பிரிக்கால யானைக்கெல்லாம் வயித்த சுத்தம் பண்ற பேதி மாதிரியே கலந்திருக்கேன். யானைக்கு அரை மாத்திரை தான் தருவாங்களாம். இப்ப நீங்க திறக்கல, அப்புறம் நாங்க. சும்மா இருடா, மூடலாம்டா. அத மூட முடியுமாடா? அப்பா ஐயா, சீக்கிரம் திறக்க, சீக்கிரம் திறக்க. கூட்டு போடா.
அப்பப்பா ஒரு வழியா வந்து மெதுவா பண்ணுங்கடா, மெதுவா இறங்கடா, வண்டிய வாட்டர் வாஷ் போடுங்கடாப்பா. ஐயோ அம்மா, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க. பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்ததும்மா. பெர்த்ல டிக்கெட் கிடைச்சோம், சிட்டிங்லயே வந்தோம்மா. சிட்டிங்கா? பேசஞ்சர் ட்ரெயினா எக்ஸ்பிரஸா? எக்ஸ்பிரஸ் தான். வேகம்னா அப்படி ஒரு வேகம்மா, போய்கிட்டே இருந்ததும்மா. எத்தனையோ ஸ்டேஷன்ல ரெட்டு கோடி காட்டியும் நிக்கவே இல்லையே. சரி சரி, பின்னாடி போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க. பின்னாடி தான் அலம்பணும். நீங்க போங்க, போய் பிளேட்ட போட்டு வைங்க. ஆறது ஆறாது தினமரத்துல இருந்து பேசுறது. அதான் என்னடா, உங்க வீட்டுல வேலைக்காரன் எல்லாம் முறைச்சு பாக்குறான். எங்க அப்பாடா? அப்பாவா? அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாங்க. சரி சரி, என்னது துண்டு கிண்டெல்லாம் கட்டிட்டு? அது டாடி, இது சம்மர்ல மெட்ராஸ்ல வெக்கேஷன் ட்ரெஸ். அக்கம் பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்குது, சத்தம் கித்தம் வராம பாத்துக்கோங்க. ட்ரை பண்றோம் டாடி. எக்ஸ்கியூஸ் மேடம், மிராண்டா ஆரஞ்சு மாதிரி அழகா இருக்கிற நீங்க வெயில நின்னு பெப்சி மாதிரி கருத்துற கூடாது. இந்தாங்க நம்ம பிளேவரே தனி மிராண்டா, குடிங்க. நீங்க போலீஸ் வேலைக்கு வந்ததுனால சினிமா உலகம் ஒரு அழகான ஹீரோயினை மிஸ் பண்ணிடுச்சு. ஆமா, நீங்க தொப்பி போடலனா கிரண் மாதிரி இருக்கீங்க, தொப்பி போட்டீங்கன்னா கிரண் பேடி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. எனக்கு தமிழ் தெரியுது, நீனும் தெலுங்கு. என்னது உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க தெலுங்கா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது? கொஞ்சம் ஏதோ மாட்லாடலன்னு சொல்லி சைலண்டா உனாரு. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஐ மீன் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம். எனக்கும் உங்கள மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதுதான் ஆசை, வெறி, கனவு, லட்சியம் எல்லாம். எதுக்கு சம்பாதிச்சிருக்க? சம்பாத்தியமா? யூ மீன் லஞ்சம்? என்ன இப்படி இன்சல்ட் பண்ணிட்டீங்க மேடம்? என் பரம்பரையே போலீஸ் பரம்பரை, என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். என் பரம்பரையை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட், உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா? என்னுடைய பரம்பரை போட்டோ ஆல்பத்தை நான் உள்ள வச்சிருக்கேன், அதை நீங்க பார்க்கணும். கம் ஆன், ஓபன் இட். இவரு என்னுடைய கொள்ளு தாத்தா, பேரு திவான் நம்பிராஜு. புதுக்கோட்டை சமஸ்தானத்துல போலீஸ் அதிகாரியா வெள்ளக்காரன் காலத்துல இருந்தாரு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இவர் தெரியுமா? அப்பாடா, இவர் பேரு அசோக் ராஜு. உங்க ஆந்திராவும் எங்க தமிழ்நாடும் ஜாயிண்டா இருந்தது கதா, அப்போ இவர் அங்க டிஎஸ்பியா இருந்தாரு, சவுண்டா பேசுவாரு. நெக்ஸ்ட் இவரு வால்டர் வெற்றிவேலுடைய ரிலேட்டிவ். எனக்கு சித்தப்பா முறை வேணும், பேரு சத்யராஜு, மலபார்ல போலீஸா இருந்தாரு. இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் ஒன் ஸ்டூடண்ட். நெக்ஸ்ட் இவரு எனக்கு கசின் தான் வேணும், பேர் அஜித் ராஜு. நாங்க இவரை செல்லமா தலை தலைன்னு தான் சொல்லுவோம். மகா கெட்டிக்காரரு, நேர்மையானவரு, கார் ரேஸ் உண்டிக்கதா, அதுல வெத்த சாம்பியனும். நெக்ஸ்ட் இவரு எனக்கு அண்ணன் முறைதான் வேணும், திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு, பீர்ல தான் முகத்தையே கழுவிக்குவாரு. இவர் போலீஸ் இல்ல, பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு. இவர் பேரு சாமி, ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டாரு. இவர் தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா, பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட் லெக்கால சொல்ட்டி சொல்ட்டி அடிப்பாரு, அதையே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும். இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா? செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க, எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்கிறாங்க. ஆனா முட்டை வாங்க எங்கிட்ட காசு இல்ல மேடம். ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குறியணும்? ஒரு நாள் வாங்கி தருவீங்க, ரெண்டு நாள் வாங்கி தருவீங்க,
ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம். ஜஸ்ட் ஒரு 2500 ரூபீஸ் 2500 ரூபா கொடுத்தீங்கன்னா முட்டை மட்டன் சிக்கன் எறா புறவர்கள் சுறாவர்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவே மேடம். தருவீங்களா மேடம் 2500? இந்த பெத்த போலீஸ் ஃபேமிலி மீதி ஏ மாத்திர ஹெல்ப் செய்யலனா? தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ இதுல 2800 ரூபீஸ் உண்டே. பரவாயில்லது. நோ நோ, மீ நியாயமான கலெக்ஷன்ஸ் நாக்கு வந்து பெட்டண்டி, நேன் வஸ்தவா. ஈ ஆல்பத்திலோ உங்க போட்டோ வரணும். அதுக்கு நான் சினிமாவில் நடிக்கணுமே. சினிமானா? ஜஸ்ட் ஜோக்கிங். பாய். எந்த பெத்த ஃபேமிலி. ஏய் மணி என்ன, மணி என்ன? கரெக்டா 10:10 ஆகுதுரா. இப்ப 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 மணி என்ன? எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் தான் ஆயிருக்கு. சரி சரி, அனுக்கு ஃபோன் பண்ணி வீட்ல இருந்து கிளம்பிட்டல கேட்டேன். கார்ல வந்து உண்மையிலே கேட்டியா? ஆமா வர்றாங்க. கரெக்டா கேட்டியா? ஆமா வர்றாங்க. இப்ப 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 மணி என்ன? ஏன்டா இப்படில? பின்ன என்னடா 2 செகண்ட் ஒரு வாட்டி டைம் கேக்கலாம்டா? இவனுக்கு மட்டும் தான் டென்ஷனா, நமக்கு இல்லையா? ஏய் சும்மா இருக்கீங்களா? ஏய் இப்ப நீ எதுக்குடா டென்ஷன் ஆவற? நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா, அனு கண்டிப்பா வந்துருவா. என் அனுவை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லடா, என் அப்பா பத்தி தான் பிரச்சனை. இது பாரு, எந்த அப்பா தான்டா காதல் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க? இந்நேரம் எப்படியோ அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எல்லா அப்பாவுமே ஃபர்ஸ்ட் இப்படி தான்டா இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடும்டா. டேய் கார் வந்துச்சுடா. வா போலாம். சாட்சி கையெழுத்து யார் போட போறீங்க? நீங்களே போட்டுக்கலாம் சார். நான் போட முடியாதுங்க. ஏன் சார் நீங்க கை நாட்டா? ஏய் சுமாரா சார், சாரி சார், நான் வேணா போடுறேன். சரி நீங்களே போடுங்க. சும்மா போடு, அவங்க போடுறாங்க, நீ போடு. ஏய் மலைங்களா? இந்தா இந்தா மலை. சரி கொடுங்கடா, மூர்த்தம் போயிட போகுதா? இந்தா அவங்க கொடுத்து என்னடா இதே கொடு. ஏய் நீ போடுறா, கொடு கொடுறா கொடுறா. சீக்கிரம் போடுங்க, மாத்திக்க டைம் போயிட போகுது, போடுங்க மாத்திக்க. சந்தோஷத்துல இருக்கியா? ஒன்னும் கோபப்படாத, இது என்னோட ஏடிஎம் கார்டு, இதுல என்னோட பின் நம்பர் இருக்கு. உனக்கு எப்ப வேணுமோ நீ கேஷ் டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா மச்சான்? என்ன மச்சான்? இல்ல என்னோட ரேஷன் கார்டு உனக்கு உதவுமா? நான் தான் உனக்கே ரேஷன், நீ உனக்கு கார்டு கொடுக்கறியா? இவரு பப்ளிக் வாட்ச் பண்ணதுல ஐடியா புடிச்சேன். ஒரு வீட்டுல குடி வரணும்னா முதல்ல என்ன தேவை? வீடு தேவை. குடி வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவை? மாசம் மாசம் வீட்டு வாடகைக்கு பணம் தேவை. சபாஷ், உன் லவ்வர் நிச்சயமா கிடைக்கும். தேங்க்ஸ் பத்தா. ஆனா உனக்கு இல்ல, வேற ஒருத்தன். என்ன சொல்ற? என்ன உளறியே? அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க நிச்சயமா மெகா சீரியல் பார்த்து கண்ணீர் விடுற டைப்பா தான் இருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஒரு கேபிள் கனெக்ஷன் தேவை. சூப்பர். அப்புறம் அந்த வீட்டுல நிச்சயமா ஒரு கிச்சன் இருக்கு, அந்த கிச்சன்ல ஒரு கேஸ் கனெக்ஷன் தேவை. இது சூப்பர். அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சறதுக்கு ஹால் தேவை. இது டாப். அப்புறம் அந்த வீட்டுல கிழடு கட்டைகள்லாம் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை. ஆமா இது தூள். பேப்பர் படிச்சுட்டு சைட்ல அப்படியே ரூட் விடுறதுக்கு கும்முன்னு ஒரு வேலைக்காரி தேவை. தம்பு, இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி கொடுத்துருவீங்க, அப்படியே உன் சர்வீஸ்ல மெல்ட் ஆகி உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படிம்பா. வெறும் தேங்க்ஸ் தானா? முதல்ல தேங்க்ஸ் தான்டா ஆரம்பிக்கும், அப்புறம் அதை அப்படியே கிராபிக்ஸ்ல டெவலப் பண்ணி ஐ லவ் யூ டா. சூப்பர் மச்சான். இமேல கிடைக்கல, எப்படி நீ இந்த திக் பண்ற? 15 வருஷமா நான் இதை தானா பண்ணிட்டு இருக்கேன். அம்மா இது சவுண்ட் கேக்குது. சரிடா மச்சான், மத்தியான நான் மசாலா வடை சாப்பிட்டேன். ஆஹா, கேபிள் டிவி கனெக்ஷன் வந்துருச்சு. கவலைப்படாத மச்சான், இன்னும் கேஸ் கனெக்ஷன் இருக்குது இல்ல? ஐயோ கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு போல இருக்கடா. ஃபீல் பண்ணாத, பால் இருக்குல்ல? அதானே பால் வந்துருச்சு. பால் வந்தா என்னடா? பேப்பர் இருக்கு. எவனோ வந்து பேப்பரையும் கடாசிட்டு போறாங்கடா. ஃபீல் பண்ணாத, வேலைக்காரி இருக்கல்ல? அது வேலைக்காரியும் பெருக்கிட்டு இருக்காரு. அதுவும் என்னடா நாம இங்க சொல்ல சொல்ல அங்க நடந்துகிட்டு இருக்கு, பின்னாடி ஏதோ சதி இருக்கு. அப்படியா?
எனக்கு வர வேண்டியதெல்லாம் அந்த நாய்க்கு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆதி, மனச உற்றாத, கைவசம், ஐடியா நம்பர் 2 இருக்கு. என்ன நீ ஐடியா தரேன்னு கட்டி அடிச்சிட்டு இருக்க? எல்லாம் நீ உன் செமக்கட்டையே உஷார் பண்ணுன்றதுக்காக தான். என்ன சொல்ற? இதோப்பா நான் பால போடுவேன், நீ இதை பேட்டால அடிப்பேன், அது நேரம் அந்த மீரா வீட்டுக்கு போய் விடும். நீ அங்க போய் பால் பால் சவுண்ட கொடுப்ப, அவ வருவா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துப்பீங்க, அப்படியே அவ பால கொண்டு கையில கொடுப்பா. நீ அடிக்கடி காட்டுவியே இந்த சிம்பலை பாரு, இதான் நீ, இதுதான் அவ. பால கொண்டாந்து அவன் கையில கொடுக்கும் போது ரெண்டு பேர் சிங்கர்ஸோ டச் பண்ணும். இதுல இருக்கு அந்த மூணு முட்டாள், அதுதான்டா அந்த ஸ்டம்ப்பு. இத வச்சுதான்டா நான் வெற்றிக்காக போராடிக்கிட்டேன். நான் ஒரு பால் தான்டா போடுவேன், அது எப்படியா நீரா விட்டுட்டு அடிச்சுடா மச்சான். கிளீன் போல்ட் ஆயிட்டியே. சாரி, எம்எல்ஏ மிஸ்டேக், நான் வேர்ல்டு கப் ரேஞ்சுக்கு போட்டேன், இனிமே உனக்காக லோக்கல் டீ கப் ரேஞ்சில் போடுறேன். பால் உனக்காக நான் லெப்ட்ல போடுறேன். கொஞ்சம் போயிடுச்சு, ஒரே ஒரு ஸ்டம்ப் மாத்திரம் தான் இருக்குது. இப்ப என்னடா பண்ணுவேன்? ஆதி, நான் இப்ப பாதி பாத்தியா, அந்த ஆன்டிக்கு என் மேல ஒரு கண்ணுன்றத மறுபடியும் நிரூபிச்சாங்க. மச்சான், உன் கண்ணை விடு மச்சான், என் கண்ணை நான் எப்ப மச்சான் பாக்குறது? கிரேட் டிரைவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி தாண்டா இருக்கணும். ஓரமா ஒரு பால் இருந்தது, அது எங்க? இந்த என்ன விளையாட போறோமா மச்சான்? விளையாட்டுலாம் வேலைக்கு ஆகாதரா, இப்ப என் வேலையை விளையாட்டா நீ பாரு. மீரா வீட்டுக்குள்ளேயே போட போறேன். பாத்தியாரா, பால் விழுந்து கிடக்குது, சவுண்ட கொடு. பால் பால். ஆமாண்டா, பால்காரன் வந்திருக்கான், கையில பாத்திரத்தோட வந்துட போறான். வேற சொல்லி கூப்பிடுறான். மீரா, மீரா வந்துட்டா பாத்தியா, என் ஐடியா என்னைக்குமே பாரு. என்னடா இது, அவ ஹிப்பு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது. பின்னாடி யாரோ வராங்க மச்சான். பின்னாடியா? யார்? கோபி. அவ எப்படி இங்க நுழைஞ்சான்? இதெல்லாம் சாமி இருக்கு இடம், கிரிக்கெட் விளையாடணும்னா வெளியில ரோட்ல விளையாடுங்க. போங்க போற. காதலுக்கு கண்ணு இல்ல சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்த எனக்கே கண்ணு இல்லாம ஆக்கிட்டாதா. நல்ல வேலை ஆப்டிகல்ஸ் ஏரியாவில பட்ட அந்த அடி பட்டுருச்சா, என் லைஃபே ஃபுல்லா ஆப்டிகல்ஸ் ஆயிருக்கட்டா. எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா, எத்தனை படி இருக்கு மட்டும் சொல்றா, நான் அப்படி எஸ்கேப் ஆகிக்கிறேன். ஐயோ, பல்சர் இப்படி கூட ஒரு பைக் விக்குது? ஓ, பல்சரா? மச்சா செம கூட்டம்டா. என்னது தியேட்டர்ல கூட்டமா? ஆச்சரியமா இருக்குதே. 20 டிக்கெட்டு, 20 × 30 ₹600. அடா பாவி, அந்த ₹600 என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அதோ ஒரு டிக்கெட் நிக்குது பார், அதை நான் கரெக்ட் பண்ணி வந்திருப்பேன். ஆமா, ஒரு கார்ட்டூன் படத்துக்கு போய் எதுக்காக 20 டிக்கெட் வாங்கியிருக்கேன்? டேய், ஏதோ ஸ்கூலுக்கு நீ இலவசமா டிக்கெட் வாங்கி கொடுக்குறியா? அடுத்து இறங்குற கேரக்டர் பார். ஐயோ, ஒரு ஆட்டோக்குள்ள இருந்து அம்பாசிட்டர் இறங்குறியடா.
என்னது இது? அவன் ஃப்ரெண்ட்ஸ்னா ஆனா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட்டி வந்திருக்கான். கொஞ்சம் எண்ணி பாப்போம். டேய் இருக்கதே 15 பேர், நீ 20 டிக்கெட் வாங்க சொல்லிருக்கற, 5 டிக்கெட் எதுக்கு? உன் ஒரு பாடி உள்ள போறதுக்கா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல நீ க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்ட்ஸா? யார் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? அங்க பாடு. அச்சா மீராடா, உன்ன க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்டிடா. ஏய் மீரா கரெக்டா எதுக்கு வந்து சொல்லு? அவன் ஃபைனலா இருக்கறான், டிக்கெட் கிடைக்க மாட்டேன்னு தெரியல. என்னடா கண்டுக்காம போற? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதோ? ஐயோ போறானே. நானும் வரேன்டா, ஒரு டிக்கெட்டா. அங்க பாரு நீ ஹவுஸ்ஃபுல் போட. ஆரம்பிச்சிருச்சு. நான் படத்தை பத்தி சொன்னேன். சரி விடுறா, ஃபீல் பண்ணாதரா. சுமாரா வண்டி பாத்துக்கோ. இந்த கட்ட வண்டி வருது, அதை வேணா பாக்குறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கார்ட்டூன் படத்துக்கா? ஆமா. கார்ட்டூன் படம் பாக்குற வயசா இது? பக்கத்துல ஒரு தியேட்டர்ல அடல் சோன்லி ஓடுதா, அதுக்கு போலாமா? அந்த படத்தை நேத்தே பாத்துட்டேன், அதுல ஒரு பிட் இல்ல. நீங்க அதுல நடிச்சதே? கட்டாம் மானமாம் கண்ணு ஏம் சீதையா கடை தெருவில் விக்குதரா? என்ன ஒரு ஐஸ், என்ன ஒரு தைஸ், என்ன ஒரு லிப், என்ன ஒரு ஹிப், என்ன ஒரு நோஸ், அதுல என்ன ஒரு போஸ், இந்த மாதிரி ஒரு அழகான மாடற என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. ஏ ஆப் கியா போல்டி ஹே, முஜே சிர்ஃப் ஹிந்தி ஆதி ஹே. உங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்க அழகுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா? கிஃப்ட்? யா. வாவ், நம்ம ஃப்ளேவரே தனி. ட்ரிங்க் இட் பேபி. தேங்க் யூ. பை பை. Bye bye. See you later. KK. What a beautiful fingers, huh? Namara. KK. Ye mera family model album hai. Aapka family album? Yeah. Main dekh sakti hu? Park vanda idla kuch kuch old model hai. Koi baat nahi, chalega. See it. Ye kone? Ye mera grandma, Fatima. M.N. Rajam, 1951, Miss Madras, special title, Adiganta. Ye kone? Ye, mera stepmother, Chitti, name Devika, 1961, Miss Madras Eyes. Madras Eye? No, Miss Madras, special title for Miss Beautiful Eyes. Oh, achcha, achcha. Like your eyes. Uske baad? Uske baad, Miss Hyderabad, name Jayamalini, mera auntie. 1971, Miss Hyderabad for Thunder Thighs. Thunder Thighs? Like yours, under the table. See, right from Rama Rao to Ganta Rao, very famous favorite dancer. Oh, achcha, achcha. Yeah. Uske baad? ஏ மேரா அசிஸ்டன்ட், நேம் அனுராதா, 1991 மிஸ் மெட்ராஸ் ஃபார் மிஸ் பியூட்டிஃபுல் ஹிப். இதா பட ஹிப்? 91 படா ஹிப் ஒன்லி ஃபேமஸ், 2003 சிம்ரன் ஹிப் ஒன்லி ஃபேமஸ். தட்ஸ் ஆல் இன் மை ஃபேமிலி ஆல்பம். அப்டூர் ஹரே, சி மை கிராண்ட் மா சேட் ஸ்டோரி. எம்என் ராஜம், பாட்டிமா வான்ஸ் டு கோ டு சண்டிகர். கிஸ்லி
பிகாஸ் சண்டிகர் மே ஒன் ஓல்ட் பியூட்டி காம்படிஷன் கோயிங் மை கிராண்ட் மா வாண்ட்ஸ் டு வாக் ஆன் த ஸ்டேஜ் வித் ஆல் த அதர் பார்ட்டிஸ் வித் குச்சி இன் ஹர் ஹேட் பட் குச்சிக்கு ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பைசே இல்லை ஹவ் மச் யூ வாண்ட் ஜஸ்ட் 2500 இந்த போதும் ஓகே 2500 ஐ வில் கிவ் யா ப்ளீஸ் ஹெல்ப் மீ சாரி அவுட் ஆஃப் ஆங்ஸைட்டி ஓபன் தேங்க் யூ சோ மச் அவுட் ஆஃப் ஹார்ட் வொர்க் ஐ வில் ரிட்டர்ன் திஸ் பாட்டிமா பாட்டிமா See this beauty is helping you. Betty, kiss me, party. எங்கயோ இத பாத்துருக்கேன் போறேன் என்கிட்ட 25 வாங்கினது மட்டும் இல்லாம பூஜாரிய கொண்டு கொடுத்துட்டு நீ வாங்கின கப்புன்னு சொன்னல இஸ் இட் ட்ரூ ஆர் நாட் ட்ரூ லைஸ் ஒன்லி எஸ்கேப் ஏடா வெறவா சினிமா ஆக்டர் போட்டோ சீப்பிச்சு நான் அதுக்கு 25 கொட்டல அவனா சாரா கவுனு ஆச்சி அவனு சரி கதை மேல பத்தி 2500 ரூபாய் இப்ப சோடனே செய்யே சரி ஆஜி ஆஹா எல்லாம் லேர் வெச்சு என் மேட்டர் தெரிஞ்சு போச்சு ஷூட் நாலு பொண்ணு தொடர்றாங்க தேங்க்யூ